ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வாங்க ஈஸியாக சமைக்கலாம். இன்றைக்கி ரொம்ப டேஸ்டான சிக்கன் பகோடா எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். பாருங்கள், நான் இதுக்கு வந்து 3 பல் பூண்டு எடுத்திருக்கேன், 8லேருந்து 10 சின்ன வெங்காயம் எடுத்திருக்கேன், கொஞ்சமாக இஞ்சி எடுத்திருக்கேன். அது ஒரு சின்ன இது பெருசாக இருக்கிறதுனால பச்சை மிளகா 1 எடுத்துக்கேன், நீங்கள் 2 எடுத்துக்கோங்க சின்னதாக இருந்தால். இதெல்லாமே மிக்சி ஜாரில் போட்டு நம்ம அரைச்சி பேஸ்ட்டாக எடுத்துக்கலாம். சின்ன வெங்காயம் இல்லைன்னா பெரிய வெங்காயாச்சும் பாதி போட்டுக்கோங்க. நான் 1/2 கிலோ சிக்கனுக்கு தகுந்த போல் போடுறேன். நான் இதை அரைச்சி எடுத்துக்கலாம். நம்ம பாருங்கள், பேஸ்ட் நான் நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன். 1/2 கிலோ சிக்கன் நான் போன்லெஸ் எடுத்திருக்கேன். இந்த பேஸ்ட் தாங்க நம்மளுக்கு இதில் நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும், நல்லா டேஸ்டாகவும் இருக்கும். சிக்கனில் நான் 2 டேபிள்ஸ்பூன் அரிசி மாவு எடுத்திருக்கேன், 2 டேபிள்ஸ்பூன் கடலை மாவு அதையும் சேர்த்துக்கலாம், 1 டேபிள்ஸ்பூன் தனியாத்தூள், 1/2 டீஸ்பூன் மஞ்சத்தூள், 1 டேபிள்ஸ்பூன் சில்லி பவுடர், இது கூட 1/2 டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கோங்க. உப்பு நீங்கள் பார்த்து தேவைக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க. கொத்தமல்லியும் கறிவேப்பிலையும் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். இது கூட 1 முட்டை சேர்த்துக்கோங்க. இது கூட புளிப்புக்காக 1/2 லெமன் கிழிஞ்சி விட்டுருங்க. வேற இல்லாமல் எடுத்துக்கோங்க. எல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். பார்த்தீங்கன்னா நான் தண்ணி எதுவுமே சேர்க்கல, நம்ம போட்ட மசாலாவும் முட்டையுமே அதுக்கு சரியாக போயிடுச்சு. நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இது 1 மணி நேரம் ஊறட்டும். 1 ஹவர் ஆயிடுச்சு, நல்லா ஊறிடுச்சு. இப்போ நம்ம எண்ணெயில் பொறிச்சு எடுத்துடலாம். ஓ, எண்ணெயில் போட்டுடலாம். ஒன்றா போடுங்க. எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறமா மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. திருப்பி விடுங்க. ஃப்ரை ஆயிடுச்சு, நல்லா எடுத்துடலாம். பாருங்கள், நம்மளுடைய ரொம்ப ரொம்ப கிறிஸ்பியான சிக்கன் பகோடா ரெடி ஆயிடுச்சு. ரொம்ப கலர்ஃபுல்லாகவும் இருக்குது, சூப்பராக இருக்கும். 1 தடவை ட்ரை பண்ணி பாருங்கள்.